வணக்கம். உலகத்திலே முதல் தடவையாக பறக்கிற கார் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த கார் சக்ஸஸ்ஃபுல்லாக டேக் ஆஃபாக இருக்குது, லேண்டும் இருக்குது. இது எந்த நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க? யூஎஸ்ஆ, யூகேவா, ஆஸ்திரேலியாவா, இந்த மாதிரி பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள் இப்போ ஏற்பட்ட ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. யூரோப்பில் இருக்க ஸ்லோவாக்கியா அப்படின்ற நாட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சின்ன ஒரு நாடு, ஆனால் இவ்வளோ பெரிய இன்வென்ஷன். இந்த இன்வென்ஷன் எப்படி சாத்தியமாச்சு? ரொம்ப வருஷமாக பல நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளையிங் கார் அப்படின்ற ஒரு பெரிய இன்வென்ஷனை கொடுக்கணும், உலகமே நம்ம நிறுவனத்தை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு பல பேர் பல கனவோடு இருக்கிறப்ப ஸ்டெஃபன் கிளைன் என்ன பண்ணியிருக்காரு? இந்த கிளைன் விஷன் அப்படின்ற கம்பெனியோட ஓனர் அண்ட் சிஇஓ எல்லாமே அவர் தான். அவரே என்ன பண்ணியிருக்காருனா, அந்த காரை டிசைன் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக டேக் ஆஃப், லேண்டிங், இந்த மாதிரி எல்லா டெஸ்ட் ட்ரைவையும் பர்ஃபெக்டாக முடிச்சு வச்சிருக்காரு. இந்த கார் வந்து ரெண்டு சின்ன நாடுகள், அதாவது ரெண்டு வெவ்வேறு நாடுகளுக்கிடையே இந்த கார் வந்து பறந்து ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்குனே சொல்லலாம். ஃபியூச்சர் தான், ரொம்ப வருஷங்கள் ஆகும் இந்த மாதிரியான ஃபியூச்சரில், ஒரு 30-40 வருஷங்கள் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ரொம்ப பெரிய இன்வென்ஷனை ரொம்ப ஈஸியாக கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு ஸ்டெஃபன் கிளைன். அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ராஜ்மோகன், வெல்கம் டு ரேடியோ பிக்சர்ஸ். ஸ்லோவாக்கியா நாட்டில் இருக்கிற கிளைன் விஷன் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோட ஓனர் தான் ஸ்டெஃபன் கிளைன். ஸ்டெஃபன் கிளைன் என்ன பண்ணியிருக்காரு, கடந்த 2 வருஷமாக இந்த பறக்கும் காரை வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு தீவிர நாட்டத்தில் இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த காரோட டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கார் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரியான லுக்கு தான் வச்சுருப்பாங்க. பல நாடுகள் இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளையிங் கார் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல டிசைன்ஸ் பண்ணாங்க. ஆனால் என்னவாதாலும் அது ஒரு கார் லுக், எக்ஸாக்டான ஒரு கார் லுக்கில் இல்லை அப்படின்னு ஒரு குழப்பத்திலே தான் இருந்தாங்க. ஆனால் ஸ்டெஃபன் கிளைன் என்ன பண்ணாரு, எக்ஸாக்டாக ஒரு சூப்பர் கார் மாடலே ஒரு கார் ரெடி பண்ணி அந்த காரை பறக்கிறதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸையும் எனேபிள் பண்ணியிருக்காரு. இந்த கார் ஓடுற என்ஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ. பொதுவாக பார்த்தோம்னா ஹைவேஸில் நம்ம போயிட்டு இருக்கப்போ ஒரு கார் பயங்கர ஸ்பீடாக போகும், எல்லாருமே நம்மள அறியாமல் ஒரு வார்த்தை விடும், பாருங்க அந்த கார் என்ன ஸ்பீடில் பறக்குது அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாக்டாக அந்த சூப்பர் கார், அதாவது அந்த பிஎம்டபிள்யூ மாதிரியான லக்ஸுரிய காரோட என்ஜின் தான் இந்த கார்லையும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த காரில் பிஎம்டபிள்யூ என்ஜின் இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தாலும், இந்த கார் பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபியூவலே பெட்ரோல் தான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, பெட்ரோல் கார் ஒன்று மேலே உண்மையாலே வானத்தில் பறக்குது. இந்த கார் எத்தனை அடி உயரத்தில் பறக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா சொல்கிறேன். 8200 அடி உயரத்தில் பறக்கும். அது மட்டும் இல்லை, 1000 கிலோமீட்டர் அட்ட ஸ்ட்ரெச் இதை கவர் பண்ணும். அந்த 1000 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் தான் இந்த டெஸ்ட் ட்ரைவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ரெண்டு நாடுகளுக்கிடையே இந்த காரை பறக்க வச்சார் ஸ்டெஃபன் கிளைன். அவரே தான் அந்த காரை ஓட்டவும் செஞ்சார். இந்த காரை ஓட்டுறது வெறும் கார் டிரைவர் லைசன்ஸ் மட்டும் இல்லை, பைலட் லைசன்ஸும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட இன்டீரியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக வந்து ஃப்ளைட்டில் வந்து இதை பேர் காக்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரில் எப்படி இருக்கும்னு பார்த்தா, எக்ஸாக்டாக அதே மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக சொல்ல போனால் ஸ்டேரிங்கை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கட் ஸ்டியரிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி கீழே மட்டும்தான் ஒரு இது இருக்கும், மேலே இருக்காது. ஒரு கட் ஸ்டியரிங்கான பொசிஷனில் மட்டும்தான் இருக்கும், நீங்கள் பார்க்குறது வேணால் பார்க்கலாம். இது எப்படி இருக்கும்னா, நார்மலாக ரோட்டில் போகும்போது அந்த கார் ரைட் அண்ட் லெஃப்ட் டேர்ன் பண்ணுறது, ஆசிலேட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். அண்ட் இன்கேஸ் அதில் டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னா, நம்ம படத்தில் எப்படியும் பார்த்துருப்போம், எப்படி வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணுறாங்க, அந்த லீவர் எப்படி புல் பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துருப்போம். எக்ஸாக்டாக அதே பிரின்சிபல் தான் இந்த கார்லேயும் இருக்குது. நம்ம காரை டேக் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா, வெறும் 2 மினிட்ஸ் அண்ட் 15 செகண்ட்ஸில் இந்த கார் வந்து ஃப்ளைட்டாக மாறும். எப்படி ஜென்ரலாக ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் லேண்டிங் ஏர் அழகாக பெண்டாக உள்ளே போகும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எக்ஸாக்டாக அதே மாதிரியான ஒரு டிசைன் தான் இங்கேயும் இருக்கும். இந்த காரை பறக்க வைக்க போகிறாங்க அப்படின்னா, இந்த காரில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான், ஒரே ஒரு பட்டன். இந்த ஒரு பட்டன் அழுத்தினோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கார் வந்து ஃப்ளைட் மோடுக்கு மாறிடும். ஃப்ளைட் மோட்னா அந்த விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அந்த விங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடும், ப்ரொப்பல்லர் ஆன் ஆகிடும். இந்த ப்ராசஸ் நடக்குதுல, இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வெறும் 2 மினிட்ஸ் அண்ட் 15 செகண்ட்ஸ் தான் ஆகும். இந்த 2 மினிட்ஸ் 15 செகண்ட்ஸில் அந்த கார் வந்து அழகாக ஒரு ஃப்ளைட்டாக மாறிடும். எப்படி வந்து ஒரு ஃப்ளைட்டு 80 knots ரீச் பண்ணோடனே புல் பண்ணி, அதாவது இந்த லீவரை புல் பண்ணி மேலே டேக் ஆஃப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த கார்லேயும். எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இதில் கம்மியான மெம்பர்ஸ் மட்டும் தான் பயணிக்க முடியும். எத்தனை பேர்னா 2 பேர். இந்த கார் வந்து 2 பேர் உட்காந்து பறக்கிற அளவுக்கான டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 பேரோட மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ இருக்கலாம்னா 440 pounds, அதாவது 200 கிலோ கம்மியாக மட்டும்தான் இருக்கணும், அப்போ தான் இந்த கார் பர்ஃபெக்டாக பறக்க முடியும். அந்த மாதிரியான ஏரோடைனமிக்ஸை இந்த காரில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே ஸ்டெஃபன் கிளைனுக்கு கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கோம், அதுக்காக ஒரு நன்றியுமே சொல்லிக்கலாம். எப்படி எலான் மஸ்க் வந்து ஃபியூச்சருக்கு அனுப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெட்ரோல் கார், டீசல் கார்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், எலக்ட்ரிக் காருக்கு தான் மக்கள் மூவ் பண்ணுவாங்க, டெஸ்லா கார்ஸ் எப்படி ஒரு சூப்பர் காருக்கு ஈக்குவலாக ஒரு பவர், ஸ்பீடு, பிக்கப் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப அதிபயங்கரமாக இருந்துச்சோ, அதே மாதிரி தான் இந்த ஒரு இன்வென்ஷனும். இந்த பறக்கிற காருக்கு ஸ்டெஃபன் கிளைன் என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, V5. இது இப்போதைக்கு இந்த டெஸ்ட் டிரைவ் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு. அந்த காரை டெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் இருக்கும். இந்த ஃப்ளையிங் கார் அப்படின்ற பேர்லேயே இந்த காரோட ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் இருக்குது. இந்த கார் ரோட்லையும் ஓட்டலாம், அதே நேரத்தில் வானத்துலையும் பறக்க வைக்கலாம். ஆனால் இதுக்கான சரியான ஆக்சசிபிலிட்டி என்றைக்குமே இருக்கணும், சரியான ப்ராப்பர் லைசன்ஸும் இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த ஃப்ளையிங் காரோட வர்த் இன்னும் 20 வருஷத்தில் எவ்வளோவா இருக்கப்படும் அப்படின்னு ஒரு சின்ன கணக்கு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட
1.5 trillion dollars. அதாவது யோசிச்சு பாருங்க, இந்த 1.5 trillion dollars இந்தியன் ரூபீஸ் படி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. இந்த காரோட ரேட் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த கார் நமக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணால் பார்க்குறதுக்கு கிடைக்கிறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப அபூர்வமான விஷயம்னே சொல்லலாம். இந்த கார் வந்து இன்னும் ஒரு 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்க்கலாம். அதே மாதிரி நிறையா கம்பெனிஸ் இந்த காரை, இந்த மாதிரியான ஒரு காரை இன்வென்ட் பண்ணும், அதாவது ஃப்ளையிங் கார் ஒன்று இன்வென்ட் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே முற்படலாம். ஏன்னா இப்போ வந்து இப்போ பிரின்சிபல் தெரிஞ்சு போச்சு, டெக்னிக் தெரிஞ்சு போச்சு அப்படின்றப்போ எப்படி முதல் கார், முதல் ஏரோப்ளைன், முதல் ஹெலிகாப்டர்லாம் கண்டுபிடிச்சி அதை பிரின்சிபல் யூஸ் பண்ணி மற்ற எல்லாருமே ரெடி பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த ஃப்ளையிங் கார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகி எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனியுமே கண்டிப்பாக இப்படி ஒரு காரை கண்டுபிடிக்காமல் விட மாட்டாங்க. ஹுண்டாய் நிறுவனம் இதே மாதிரியான பறக்கும் காரை ஒன்று கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க. ஏன்னா இது வந்து இன்றைக்கி நேற்றுலாம் இல்லை, இவங்கெல்லாம் பல வருஷமாக இப்படி ஒரு காரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இவ்வளோ பல மில்லியன் டாலர்ஸை இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒருத்தர் திடீர்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்றது ஒரு எல்லாருக்குமே, ஏதாவது இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதுக்காக இந்த நிறுவனங்கள்லாம் இப்பேற்பட்ட ப்ராஜெக்டை கைவிட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பல பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க, ஊபர் எலிவேட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஊபர்ன்றது நமக்குலாம் தெரிஞ்சது டாக்ஸி ஆட்டோ அப்படின்ற ஒரு வெர்ஷன் மட்டும்தான். ஆனால் முக்கியமாக ஊபர் எலிவேட் அப்படின்னா அந்த எலிவேட்டுங்கிற வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. ஊபர் எலிவேட்டுங்கிறது என்னென்னா ஒரு ஃப்ளைங் டாக்ஸி. இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு டாக்ஸி மாரி எப்படி நம்ம ஃப்ளைட்டை புக் பண்ணி போகிறோமோ அதேமாரி ஊபர்லேயே வந்து பறந்து போகிறதுக்கான ஒரு ஒரு டெக்னாலஜி தான் அவங்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஊபர் எலிவேட்டுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அப்புறம் அதுவுமே மார்க்கெட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் பால்வி அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாண்ட் கம்பெனி, இவங்களும் இதே மாதிரியான ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த பறக்கிற காரை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல தீவிரமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டோமொபைல் கம்பெனியுமே இந்த ஃப்ளையிங் காரையும் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. இந்த ஃப்ளையிங் கார்ன்றது என்னென்னா ஃப்யூச்சரை நம்ம கண்ணில் பார்க்கறதுக்கு சமம். இந்த ஃப்ளையிங் கார்ஸை பார்க்குறப்ப உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுது? ஒரு அபூர்வமாக இருக்கா, ஒரு ஆச்சரியமாக இருக்கா, அதிர்ச்சியாக இருக்கா, இல்லை இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரியான கார் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க, இது வந்து இன்றைக்கி நேற்றுலாம் இல்லை, பல வருஷமாக பல மாசங்களாக பல வீடியோஸில் இந்த மாதிரி பறக்கிற காரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நடந்தது என்னென்னா உண்மையாலே ஒரு காரை சக்ஸஸ்ஃபுல்லாக, அதாவது பறக்கிற காரை ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன கேட்டால் இது நம்ம ஃப்யூச்சரை கண்ணில் பார்க்குறதுக்கு சமம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரியான தாட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேடியோ பிக்சர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் ராஜ்மோகன். டேக் கேர், பை பை, சி யூ.